வெல்கம் டு மதுரை செல்வி கிச்சன். இன்னைக்கு முள்ளங்கி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, மூணு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, முள்ளங்கி ஒரு 200 கிராம். வாணலியில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை நீட்ட வாக்கில் கட் பண்ணி அதோடு சேர்த்து வதக்கணும். வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி முள்ளங்கியை கட் பண்ணி வச்சதை அதோடு சேர்த்து வதக்கிக்கோங்க. முள்ளங்கி ரொம்ப உடம்புக்கு நல்லது, சளி இருந்ததுன்னா அதெல்லாம் சரி பண்ணிடும், சளியை சரி பண்ணிடும். முள்ளங்கியை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க போதும். ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் காஞ்ச மிளகாவை இப்படி 2 கிள்ளி போட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இது 4 பேருக்கு சரியாக இருக்கும் இந்த சட்னி. இப்போ 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு தக்காளியும் சேர்த்து அதோடு சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம், முள்ளங்கி, தக்காளி, காஞ்ச மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் எடுத்து வச்ச கருவேப்பிலையும் சேர்த்து அதோடு வதக்கிக்கோங்க. நல்லா கலந்து விட்டு ஆற விட்டு மிக்சி ஜாரில் போட்டு சட்னி அரைச்சிக்கலாம். முள்ளங்கியோட வாசனை சுத்தமாக இதில் தெரியவே தெரியாது. சட்னி நல்லாயிருக்கும். முள்ளங்கி சட்னின்னு கண்டுபிடிக்க முடியாது. மிக்சி ஜாரில் போட்டு ஆறுனதுக்கப்புறம் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்து சட்னியை நல்லா அரைச்சிக்கோங்க. சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுப்பில் தாளிக்கிற கரண்டி வச்சு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்து ரெண்டு பொரிஞ்சதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்து கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தாளித்து சட்னியோடு கலந்து இட்லி தோசைக்கு பரிமாறுங்க. சப்பாத்திக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி காயெல்லாம் சேர்த்து சட்னி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. எப்படி இருக்குன்னு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.